சரவணுக்கு ஒரு நாள் ஒரு ஜாப் கிடைச்சிருக்குன்னு கால் லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு போட்டிருக்கு. ஆரோன் தன்னோட ஏஜென்ட்கே கூட்டிட்டு பச்சியூருங்கிற ஊருக்கு வேலைக்காக கிளம்புறாரு. ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் வாங்குறாங்க. பச்சியூருக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க. என்ன எப்படி முறைக்கிறாரு? டிக்கெட் வாங்கிட்டு ரெண்டு பேரும் ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. ஆனா இவங்க உட்கார வேண்டிய சீட்ல இன்னொரு நபர் உட்காந்துட்டு இது தான் ரிசர்வ் பண்ண சீட்னு சொல்றாரு. ஆரோனும் அந்த நபரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுது. அந்த நேரத்துல டிக்கெட் செக்கர் அங்க வராரு. மூணு பேருடைய டிக்கெட்டுமே செக்கர் வாங்கி பார்க்கும்போது அவங்கள யார் பொய் சொல்றாங்கிறத செக்கர் கண்டுபிடிச்சாரு. இவங்க மூணு பேர்ல யார் பொய் சொல்றான்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆரோனோட சீட் நம்பரும் அந்த நபரோட சீட் நம்பரும் 91 தான். ஆனால் ஆரோனுக்கு B1 கம்பார்ட்மெண்ட்டும் அந்த நபருக்கு B1 கம்பார்ட்மெண்ட்டும் அலர்ட் ஆயிருக்கு. இப்போ அவங்க இருக்கிறது B1 கம்பார்ட்மெண்ட்டுங்கிறனால அந்த நபர் தான் கம்பார்ட்மெண்ட் மாற்றி ஏறிட்டாரு. உடனே அந்த நபரை செக்கர் அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்க சொல்லிடுறாரு. பொட்டி மாற்றி ஏறி என்கிட்டே வம்பு பண்ணுற, இந்த வாங்கிக்கோ. சில மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மங்களபுரம்ங்கிற ஊரில் ட்ரெயின் நிற்கிது. ட்ரெயினில் இருந்த எல்லாருமே அங்கே இறங்கிடுறாங்க. ஏன் எல்லாருமே இங்கே இறங்குறாங்கன்னு டிடிஆரை ஆரோன் கேட்கும்போது மங்களபுரம் தான் இந்த ரூட்டுடைய கடைசி பாயிண்ட், இதுக்கு மேலே எந்த ட்ரெயினுமே இந்த பக்கம் போகாது, ரயில்வே ட்ராக்கும் கிடையாது, ஸோ ப்ளீஸ் இறங்கிக்கோங்க. இப்போ பச்சையூருக்கு எப்படி போகிறதுன்னு ஆரோன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஒரு வயசான நபர், தம்பிகளா பச்சையூருக்கு போகணுமா? அந்த மிஷினில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க, 3rd நம்பர் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வரும், ஏறி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. பெரியவர் சொன்ன மாதிரியே அந்த மிஷினில் போய் பச்சையூருக்கு ஆரோன் டிக்கெட் எடுத்துறாரு. அங்கே இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட 3rd பிளாட்ஃபார்முக்கு எப்படி போகிறதுன்னு ஆரோன் கேட்கும்போது, என்னது 3rd பிளாட்ஃபார்மா? இருக்கிறதே 2 பிளாட்ஃபார்ம் தான், அதுலேயும் இனிமேல் ட்ரெயின் நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது ஒரு சின்ன பொண்ணு பச்சையூர் ட்ரெயின் வந்துருச்சுன்னு கத்திக்கிட்டே அந்த ட்ரெயினில் ஏற போகிறாங்க. ஏஜென்ட்கேவும் ஆரோனும் அந்த பொண்ணு பின்னாடியே 3rd பிளாட்ஃபார்முக்கு போயிடுறாங்க. அப்போது ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணு ஆரோனை பார்த்து சிரிக்குது. அப்போது ஏஜென்ட்கே இங்கே ஏதோ ஒன்று சரியில்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணு முறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த நேரத்தில் ஆரோன் மேலே ஒரு நியூஸ் பேப்பர் பறந்து வந்து விழுது. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்த ஆரோன் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏஜென்ட்கேவும் ஆரோன்னு நிற்கிற அந்த பிரசன்ட் சீன் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குது. இதை பார்த்து தான் ஆரோன் ஷாக் ஆகுறாரு. அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு கரண்ட் கம்பம் அவங்க மேலே சாய வரப்ப அதிலிருந்து தப்பிச்சு ரெண்டு பேரும் ட்ரெயின்குள்ளே போயிடுறாங்க. ஆரோன் தூங்கிட்டு இருக்க ஏஜென்ட்கே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வராரு. அப்போது அவர் வித்தியாசமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓடிட்டுருக்கிற ட்ரெயினில் ஏஜென்ட்கே உள்ளே உட்காந்துட்ருக்காரு. அவர் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது வெளியில் ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஆரோன் நல்ல ஒரு ஆழமான தூக்கத்தில் இருக்காரு. எவன்டா நடிச்சது? செத்த பையலே, நார பையலே, பார்த்து தூங்க மாட்டேன், மேலே ஏச்சுட்ற. ஓ சாரிங்க, தெரியாமல் நடந்துருச்சு. அப்போது அங்கே டிக்கெட் செக்கர் வராரு. அங்கேருந்து ஒரு நபருடைய டிக்கெட் செக் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் டிக்கெட்டை பார்த்துட்டு திடீர்னு அந்த நபரை ஓடிட்டுருக்க ட்ரெயின்லேருந்து வெளியே தூக்கி போட்டுறாரு. அடுத்ததான் ஆரோன் கிட்டே வராரு. ஆரோன் பக்கத்தில் உட்காந்துருந்த ரெண்டு பேர்கிட்ட செக் பண்ணுறாரு. அவங்க டிக்கெட்டையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்களையும் அதே மாதிரி ஓடிட்டுருக்க ட்ரெயின்லேருந்து வெளியே தூக்கி போட்டுறாரு. இதை பார்த்து ஆரோனும் ஏஜென்ட்கேவும் ரொம்ப பயந்துடுறாங்க. அடுத்ததாக ஆரோனோட டிக்கெட்டையும் ஏஜென்ட்கே டிக்கெட்டையும் வாங்கி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்றாரு. ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் அவங்கள ஏன் வெளியே தூக்கி போட்டாருன்னு ஒரு மர்மத்தோட ஏஜென்ட்கே அந்த டிக்கெட் செக்கரை கேட்கும்போது, அவனுங்க எல்லாருமே நேற்று டிக்கெட் வச்சு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க சார், அதுதான் போனால் போதும் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆரோன் அந்த டிக்கெட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சிடுறாரு. அவர் ஏன் ஷாக் ஆனாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த டிக்கெட் செக்கர் வெளியே தூக்கி போட்ட ஆளுங்க நேத்திய டிக்கெட் வச்சு ட்ராவல் பண்ணுறாருன்னு சொன்னார். ஆனால் இவங்க கையில் இருக்க டிக்கெட்டில் நவம்பர் 1990 இதை பார்த்து தான் ஆரோன் ஷாக் ஆனார். நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப மர்மமாக இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு ஆரோனும் ஏஜென்ட்கேவும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க ஒரு விசித்திரமான காட்சியை பார்க்குறாங்க. இங்கே இருக்கிறவங்களில் யார் பேயின்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இங்க மூணு பேர் இறந்த நிலையில உட்காந்துட்டு இருக்காங்க. மூணு பேரோட கழுத்துலயுமே ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதே போல இந்த குழந்தையோட வாயிலையும் ரத்தமா இருக்கு. சோ குழந்தை தான் பேய். அந்த பேய் குழந்தை ஆரோனி ஏஜென்ட்கையும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. ட்ரெயினுக்குள்ளே கொஞ்சம் தூரம் ஓடினப்புறம் பயத்துல ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ல இருந்து வெளியே குடிச்சிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு நிம்மதியா அவங்க திரும்பி பார்க்கும்போது தான் அவங்க பச்சையவருக்கு வந்துட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ எதையோ பார்த்து பயந்து போன ஏஜென்ட்கே ஆரோனை உடனடியாக கூட்டிட்டு அடுத்த வந்த ட்ரெயின்ல ஏறிட்டாரு. ஏஜென்ட்கே பயந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த ட்ரெயினில் ஏறினதும் ஏஜென்ட்கே ஜன்னல் வழியாக பார்த்தப்ப அடிக்கடி கிராஸ் ஆன பொண்ணு தான் அங்கே நின்றுட்டு இருக்கு. இதனால தான் ஏஜென்ட்கே அடுத்த வந்த ட்ரெயினில் ஏறிட்டாரு. ட்ரெயின் கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணப்புறம் ஒரு இடத்துல நிற்கிது. அங்கே இறங்கின ஏஜென்ட்கேவும் ஆரோனும் ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏஜென்ட்கேவும் ஆரோனும் பச்சையூரில் இருந்து தான் ட்ரெயின் ஏறினாங்க. ஆனால் அவங்க இறங்கி இருக்கிறதும் பச்சையூர் ஸ்டேஷன் தான். இது எப்படி சாத்தியம்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஏஜென்ட்கே அந்த பொண்ணை பார்க்குறாரு. மறுபடியும் அடுத்து வந்த ட்ரெயினில் ஏறுறாரு. அந்த ட்ரெயினும் அடுத்த ஸ்டாப் நிற்கிது. அங்கே இறங்கி பார்த்தாலும் அதே பச்சையூர் ஸ்டேஷன் தான் இருக்குது. எத்தனை வாட்டி அவங்க ட்ரெயின் ஏறினாலும் அவங்க இறங்குறது பச்சையூர் ஸ்டேஷனாக தான் இருக்குது. இப்போதான் ஏஜென்ட்கேக்கு அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் மட்டும்தான் லூப்பாகி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இதனால தான் அந்த பொண்ணு அவர் திரும்ப திரும்ப பார்த்தாருங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இனிமேல் ட்ரெயின் ஏறினாலும் தப்பிக்க முடியாது, இந்த ஊருக்குள்ளே தான் போயாகணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அங்கே இல்லை. ஆரோனும் ஏஜென்ட்கேவும் அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. போயிட்டுருக்க வழியில் ஆரோன் டெலிபோர்ட் பாலை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலான்னு அதை வெளியே எடுக்கிறாரு. ஆனால் அந்த பால் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. உடஞ்ச பீசஸ்லாம் ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுது. இதனால் ரொம்பவே சோகமான ஆரோன் மிச்சமான ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாரு. காட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் நடந்தப்புறம் இருட்டான காரணத்தால அங்கிருந்து ஒரு வீட்டு பக்கம் அன்னைக்கு நைட் தங்கலான்ட்டு போறாங்க. உள்ள போனப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதே சமயத்துல வெளியே வரலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த கதவுடைய லாக் ஜாம் ஆகி அவங்க உள்ளே மாட்டிக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த டேபிள் மேல ஒரு கேண்டில பத்த வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கே தெரியாம ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த டேபிள் மேலே அந்த கேண்டில் இருக்குது. அந்த டேபிளுக்கு ரைட் சைடில் தான் ரெண்டு பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரோட நிழலுமே ஒரே பக்கம் தான் இருக்கணும். ஆனால் ஏஜென்ட்கே நிழல் ஒரு பக்கமும் ஆரோன் நிழல் இன்னொரு பக்கமும் இருக்குது. இதை சரியாக கவனிக்காத ரெண்டு பேரும் அடுத்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஆரோனுக்கு ஒரு ஓஜா போர்ட் கிடைக்குது. ஏஜென்ட்கே எவ்வளோ சொல்லி கேட்காத ஆரோன் அந்த ஓஜா போர்டு எடுத்து இந்த வீட்டில் பேய் இருக்கான்னு செக் பண்ணி விளாட்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார்லி சார்லி ஆர் யூ தேர், சார்லி சார்லி ஆர் யூ தேர், சி பேயே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் ஆரோனுடைய கை ஆட்டோமேட்டிக்காக அந்த பேயுடைய பேரை காட்டுது. அந்த பேயோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெடியோடைய ஆன்சரையும் இந்த கதையுடைய பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.